நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு ஒரு பயோபிக், அதுவும் நம்ம கிரேட் ஐயா இசைஞானி இளையராஜா. தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யாரடித்தாரு. ஸோ த கிரேட் இளையராஜா ஐயா அவரோட பயோபிக்கில் இன்னைக்கு நம்ம அசுரன் தனுஷ் அண்ணா நடிக்கிறாரு. படம் பேரே இளையராஜா, தனுஷ் ஆஸ் இளையராஜா அப்படின்னு அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் ஒரு சைக்கிளில் ஃபோன் இல்லை, பரவாயில்ல நான் ஃபோனில் பார்த்து இமேஜின் பண்ணி வச்சு சொல்கிறேன். ஸோ சைக்கிளில் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து பிழைக்கிற மாதிரி உண்மையே இளையராஜா அப்படி தான் ஹார்மோனியம் போட்டு வச்சுக்கிட்டு அப்படி தான் தான் ஒரு லைஃப்பில் பிழைச்சி இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ அப்படி வர மாதிரி ஒரு போஸ்டரில் தனுஷ் சார் வர மாதிரி ஃபஸ்ட் லுக் போஸ்டர் நல்லா இருந்தது. இது வந்து நம்ம ஆண்டவர் உலகநாயகன் கமலஹாசன் ஆண்டவரையா வந்து ஃபஸ்ட் லுக்கை ரிவீல் பண்ணியிருக்கிறாரு, அவர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இளையராஜா சாரும் இருக்கார். இத்தனைக்கும் இளையராஜா சார் தான் ஃபஸ்ட்டு யாருன்னு தெரில இது ஹிஸ்ட்ரின்னு. சார் ஃபஸ்ட்டு ரஹ்மான் சார் தான். ரஹ்மான் சார் பயோபிக்கும் இளையராஜா சார் பயோபிக்கு ரெண்டு பேரோட பயோபிக்கு சேர்ந்து இசைன்னு ஒரு படம் எஸ் ஜே சூர்யா சார் வந்து 2016-17 பண்ணியிருந்தார். அதில் ஏஆர் ரஹ்மானோட பயோபிக்கும் இருக்கும், இளையராஜா சார் பயோபிக்கும் மிக்ஸ் ஆகி மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு படம். இசை சத்யராஜ் சார் வந்து இளையராஜா கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பார், ஏஆர் ரஹ்மான் கேரக்டர் நம்ம எஸ் ஜே சூர்யா அண்ணா பண்ணியிருப்பார். அதே மாதிரி இப்போ இளையராஜா சார் இது வந்து இளையராஜா சார் அவர் சின்ன வயசுலேருந்து இசையை ஆரம்பித்து ஹார்மோனியம் பெட்டியிலேருந்து பண்ணி சின்ன வயசுலேருந்து அவர் எப்படிலாம் முன்னுக்கு வந்தார். ஸோ அந்த பயோபிக்கில் தான் இந்த படம் இருக்க போது. அது தனுஷ் சார் தான், அது கரெக்டாக அந்த கலர் ஃபேஸ்லாம் சூட் ஆகும். ஸோ அப்படி தான் கரெக்டாக தான் இவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா நம்ம அருண் மாதீஸ்வரன். இப்போ எடுத்தார கேப்டன் மில்லர், கில்ல கில்ல கேப்டன் மில்லர் பக்க 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 எடுத்தார்ல, யூ கால் மீ கேப்டன் மில்லர் அண்ட் யூ நோ த டெவில் அப்படின்னு ஒரு படம் இப்போ எடுத்தார்ல. ஸோ அவர் வந்து தான் இந்த படத்தையும் அவர் தான் எடுக்கிறாரு. இதில் என்ன ஹைலைட்னா, தலைவன் அவரோட பயோபிக், என் பயோபிக் படத்தில் நானே தான்டா மியூசிக் டைரக்டர்னு இசைஞானி ஐயா அவர்கள் அவர் படத்து இந்த படத்துக்கு அவரோட பயோபிக்கில் அவரே இசையமைக்கிறாரு. ஸோ இன்றைக்கி தான் அந்த படத்தோட ரிவீல் நல்லாயிருக்கு. ஸோ படம் நல்லபடியாக வரணும், நல்ல கதையோட நல்ல ஃப்ளாஷ்பேக், இளையராஜா ஃப்ளாஷ்பேக் ஊருக்கே தெரியும். ஸோ படத்துல அழகாக வரணும் ஃப்ளாஷ்பேக்கு, எல்லாம் வல்ல எல்லா இறைவனும் வேண்டியிருக்கிறேன், படம் நல்லபடியாக வரட்டும். ஸோ நேற்று வேறு என்ன பேசலாம், அடுத்த கண்டென்ட் பற்றி அடுத்த வீடியோ பேசுவோம், பாய்.